இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல்கள் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து 17/7/2020, அதே போல் தமிழ் மாதத்தில் ரொம்பவே சிறப்பான மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஆடி மாதத்துடைய 2வது நாள். மேலும் நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஒரு சிறப்பான நாளும் கூட சொல்லலாம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து ஆடி வெள்ளியுடைய முதல் நாள். பொதுவாக வெள்ளிக்கிழமைனாவே வந்து சிறப்பான நாள்னு தான் சொல்லுவோம். அந்த வகையில் ஆடி மாத வெள்ளிக்கிழமனாவே இன்னும் பல சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அந்த வகையில் நாளை தினம் ஆடி வெள்ளி என்று பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்கிற பூஜையினால் நமக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் எல்லா வெள்ளிக்கிழமை செய்கிறத விட நாளை தினம் ஆடி வெள்ளியில் அது செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை மேலும் மேலும் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் அப்படி என்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலான தகவல்களை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் முழுக்க முழுக்க இந்த தகவல்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பொதுவாக அம்மன் கோவிலுக்கு போனீங்கனாவே வந்து உங்களை வந்து விளக்கேற்ற சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து விளக்கேற்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மரபுப்படி ஒரு முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். மேலும் ஒவ்வொரு விளக்குக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா வகையான விளக்குகள் ஏற்றுவதற்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, விளக்குகளை ஏற்றுவதனால நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் நீங்கி நல்ல சக்திகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதில் மெயினாயிட்டு செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் விளக்கேற்றுறது தான். ஸோ அந்த அளவுக்கு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விளக்கை பற்றியே இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதாவது நாளை தினம் ஆடி வெள்ளி. மேலும் மற்ற வெள்ளிகளில் விட ஆடி வெள்ளி ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் சொல்லிட்டேன். அந்த வகையில் நாளை தினம் ஆடி வெள்ளி பார்த்திங்கன்னா வந்து 10:30 to 12 அந்த 1:30 ரொம்பவே முக்கியமான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த நேரத்தில் நாம் விளக்கேற்றுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால தான் வந்து நான் விளக்கை பற்றி ஒரு சிறிய இன்ட்ரோவை வந்து இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கிறேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் நாளை தினம் வெள்ளிக்கிழமை அந்த 1:30 என்ன நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நாம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அந்த 1:30 நாம் எப்படி விளக்கேற்றி வழிபடணும் அப்படிங்கிற தகவல்களை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் அந்த 1:30 நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையோட விதியை மாற்றக்கூடிய சக்தி கூட இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா வந்து ராகு காலம், அதே போல் யமகண்டம், இந்த 2 நேரமே பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா வந்து 1:30 வரும். அந்த வகையில் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா வந்து ராகு காலத்தில் இதை செய்யாத, அதனால் கெட்டது நடக்கும், ராகு காலத்தில் இப்படி பண்ணாத, அதனால் பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாலுமே ராகு காலம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக ராகு கால நேரத்தில் அம்மனை வந்து வழிபட்டால் நிச்சயமாக வந்து ராகுவால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். அதே போல் ராகுவால் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். அதே போல் மற்ற கிரகங்கள் ஏதாவது தோஷம் நமக்கு ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ராகு காலத்தில் நம்ம வழிபடுறதுனால அந்த ராகு பார்த்திங்கன்னா அதை சரி செஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் நம்மளில் நிறைய பேருக்கு இது தெரியாதனால ராகு கால நேரத்தை வந்து ஒரு கெட்ட நேரம் சொல்லின்னு ஒதுக்கிறோம். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த ராகு காலத்தை பற்றி தெரிஞ்சதுனால ராகு காலத்தில் வந்து வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து ராகு கால பூஜையை செஞ்சு வழிபட்டு அவங்க வந்து பயன்பெற்றிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராகு கால பூஜை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மேலும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையான ராகு நேரம் பார்த்திங்கன்னா வந்து 10:30 to 12 இந்த நேரத்தில் நம்ம துர்கை அம்மனை வந்து வணங்குறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கிரும். அதே போல் ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷம் நீங்கிரும். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து சுமங்கல பாக்கியம் வந்து அதாவது சுமங்கலி பாக்கியம் வந்து நிலச்சி நிற்கும். அதே போல் திருமணமாகாத பெண்கள் வந்து இந்த டைமில் வந்து வணங்குறதுனால கண்டிப்பாக திருமண தடை வந்து நீங்கி திருமண பாக்கியம் கைகூடும். மெயினாயிட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நம்ம பெற முடியும். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு முக்கியமான டைமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கொண்டாடப்பட்டு வருகிறது.
மேலும் இந்த ராகு காலத்தில் அம்மனை வழிபட்டு எப்படி அம்மனுடைய அருள் பெறணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த வகையில் தெரியாதவங்களுக்காக நாளை தினம் ரொம்பவே சிறப்பான அந்த ஆடி வெள்ளியில் நாளை தினம் அந்த ராகு கால நேரத்தில் எப்படி வழிபட்டு நம்ம பலனை பெறலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக லாக்டவுன்னால் கோயிலுக்கு போக முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருந்தபடியே தான் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும். மேலும் வீட்டிலேருந்தே இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிளான முறையில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து ஆடி வெள்ளி, அதே போல் அந்த ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனை வழிபடணும். ஏன் துர்கை அம்மனை வழிபடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துர்கை அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அவதாரம் எடுத்து தீய சக்திகளை அழிப்பாங்க. ஸோ அதனால் துர்கை அம்மனை தான் இந்த ராகு கால நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும். பொதுவாக நாளை தினம் ராகு கால நேரம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வந்து 10:30 to 12. எப்பயுமே வெள்ளிக்கிழமை நாள்னாவே பார்த்திங்கன்னா வந்து 10:30 to 12 தான். ஸோ எல்லா வெள்ளிக்கிழமைகளிலுமே இந்த சிறப்பான வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். அதே போல் நாளை தினம் வந்து கரெக்டாக அந்த 10:30 to 12 பார்த்திங்கன்னா வந்து துர்கை அம்மனுடைய ஃபோட்டோவோ அப்படி இல்லைனா வந்து அவங்களுடைய சிலைகள் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அதற்கு சில அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாம். பொதுவாக அபிஷேக ஆராதனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு செய்யலாம். உதாரணத்துக்கு மஞ்சள், குங்குமம், தயிர், பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இளநீர், இதெல்லாம் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஒருவேளை உங்களோட வீட்டில் வந்து அம்மனுடைய சிலையோ அம்மனுடைய துர்கை அம்மனுடைய ஃபோட்டோவோ இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த அம்மன் வச்சிருக்கிறீங்களோ அந்த அம்மனுக்கு வந்து நீங்க பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செய்யலாம். மேலும் இதை செஞ்சுட்டு அந்த 10:30 to 12 பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அரை மணி நேரம், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கட்டாயம் உட்காந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து துர்கை அம்மனுடைய பாடல்கள் வந்து ஒளிபரப்பு செய்யணும். மேலும் துர்கை அம்மனுடைய பாடல்களுடைய புத்தகங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க வாயால் அது படிக்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை தரும். ஸோ துர்கை அம்மனுடைய பாடல்களை வந்து நீங்க பாராயணம் செய்யணும். அதற்கு பிறகு அந்த 10:30 to 12 அந்த 30 நிமிஷம் அந்த துர்கை அம்மனுடைய பாடல்கள் பாராயணம் செஞ்ச பின்னாடி அடுத்ததாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 எலுமிச்சம்பழங்களை எடுத்துக்குங்க. இந்த 2 எலுமிச்சம்பழங்களை எடுத்து அதை 4 வெட்டிக்குங்க. மேலும் ஒரு இதை வெட்டினா 2 வந்துடும். ஸோ அதை தான் வந்து 4 சொன்னேன். அப்படி வெட்டின எலுமிச்சப்பழத்தை வந்து பிழிஞ்சு அதை பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய உள்தோல் வர மாதிரி நீங்கள் திருப்பிக்குங்க. மேலும் எலுமிச்சம்பழத்தில் விளக்க போடுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், இது ரெண்டில் வந்து விளக்கேற்றலாம். மேலும் அரை மணி நேரம் துர்கை அம்மனுக்கு அந்த பாடல்களை பாராயணம் செஞ்ச பின்னாடி இந்த விளக்குகளை வந்து அந்த அம்மனுடைய முகத்தை பார்க்குற மாதிரி நம்ம ஏற்றி வைக்கணும். அதாவது அம்மனுடைய ஃபோட்டோக்கு எதிராக தான் இந்த விளக்குகளை நம்ம ஏற்றி வைக்கணும். மேலும் இந்த 4 விளக்குகளை ஏற்றி வச்ச பின்னாடி கண்டிப்பாக வந்து நிவேதனம் படைக்கணும். ஸோ அதனால் நாளை தினம் அந்த நான் சொன்ன அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் 10:30 to 12 வந்து நான் சொன்னது போல் மொதல் அரை மணி நேரத்தில் அந்த அம்மனுடைய பாடல்களை பாராயணம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு அந்த நான் சொன்ன எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி அம்மனுக்கு எதிராக வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் நைவேத்தியமாக செஞ்சீங்கள அந்த பொங்கலை வந்து அம்மன் முன்னாடி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். பொதுவாக இப்படி நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சிட்டிங்கன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் அத்தனையுமே வந்து அழிச்சிடுவாங்க அந்த அம்மன். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த ராகு கால பூஜை பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் செய்யலாம். மேலும் அப்படி செய்கிறதுனால கட்டாயம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். பொதுவாக இந்த விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா வந்து எல்லா நாளுமே இந்த ராகு கால நேரத்தில் வந்து அம்மனுக்கு இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் வழிபடுவாங்க. மேலும் இது பார்த்திங்கன்னா வந்து உண்மையாலுமே அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த வழிபாடு நாளை தினம் ஆடி வெள்ளியில் வந்திருக்கு. ஸோ ஆடி வெள்ளியுடைய முதல் நாளான நாளை தினம் கட்டாயம் அந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணிய அத்தனையுமே நிறைவேறும். எனிவேஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த தகவல்களை வந்து உடனடியாக லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் நாளை தினம் அந்த 1.5 மணி நேரத்தை பயன்படுத்தி அவங்களும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதே போல பெல் பண்ண பிரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற அப்டேட்டான தகவல்களை வந்து நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.